தளபதி ஃபேன்ஸும் அவ்வளோ இருக்காங்க, தல ஃபேன்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கு கச்சேரி. இல்லை, அதான் நான் அமுதன் கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது இவ்வளோ ஆக்டிவாக யாரும் சோஷியல் மீடியாவில் கிடையாது, அப்போ உங்களை வந்து விட்டுட்டாங்க. நான் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு ஜானர் ஸ்பூஃபாக நீங்கள் பார்க்கணும், அது ஜாலியாக பார்க்கணும், இது யார் மனசையும் புண்படுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லி நான் வந்து ஆக்சுவலி அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் த ப்ரெஸ் ரிலீஸ்னு சொல்லி நான் தான் ரிலீஸ் பண்ணேன். அது ரொம்ப அற்புதமான ரீசன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுக்கே எனக்கு நிறைய பேர் திட்டினாங்க. அதுவும் எப்படி சிவாவோட பர்த்டே, விவர் அட் சிவாஸ் பர்த்டே பார்ட்டி, அன்னைக்கு நைட் 12 மணிக்கு வெங்கட்கிட்ட வந்து நீ தான் இதை ரிலீஸ் பண்ண போகிறேன்னு அந்த ஃபோட்டோவை காமிச்சாங்க. வெங்கட்டுக்கு வந்து அல்லு விழுந்துருச்சு, நான் தான் பண்ணணுமா இதை. அந்த ஃபர்ஸ்ட் லுக் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு எல்லாருக்கும்? சிவாவோட பர்த்டேக்கு நைட் அன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏங்க, ஏற்கனவே நல்லா போயிட்டுருக்கு வாழ்க்கை, இதில் எதுக்கு நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு விஷயங்க, சிவா பண்ண யாருமே தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. மச்சி இது மாதிரி பேசியிருக்கோம், மச்சி ஏச்சி சொல்லிட்டாங்க நான் முன்னாடியே, பரவாயில்ல. அவன் ரொம்ப அப்பாலஜிட்டிக்காலாம் ஃபோன் பண்ணான், எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, பரவாயில்ல பரவாயில்ல பண்ணு பண்ணுன்னு. எல்லா படத்தையும் வந்து ஆக்சுவலி வந்து வச்சு செய்வாங்க, இதில் எங்களை என்னையும் பிரேம்ஜியும் கூப்பிட்டு படத்துலேயே வச்சு செஞ்சிட்டாங்க. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ டேமேஜ் ஆக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேமேஜ் ஆகியிருக்கோம் நாங்கள். இதில் என்னென்னா, மிஸ்டர் சசிகாந்த் வைனோத் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் காசு போடுறவர், அவரையும் வச்சு செஞ்சிட்டாங்க படத்தில். அவர் தான் இருக்கிறதுலே அவர் தான் செம்மையாக செஞ்சுருக்காங்க படத்தில் ப்ரொடியூசரை. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அந்த அவார்ட்ஸ் எல்லாமே. ஸோ படத்துக்காக தான் இப்போ வெயிட்டிங். ஆமாம், படத்துக்காக தான் வெயிட்டிங் சார். நாங்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட எக்கச்சக்க கேள்வி கேட்டோம், கிட்டத்தட்ட பிரித்து மேஞ்சாச்சு விக்ரம் வேதாவை மொத்தமாக. நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க அவங்கள்ட்டனா என்ன சார் கேட்பீங்க விக்ரம் வேதா பற்றி? நிஜமாக வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இவங்களுக்கு நான் அவார்ட் கொடுக்குறேன் அப்படின்ற போது அவ்வளோ பெருமையாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து தோல்வியினால் வந்து ஒருத்தவங்க தோன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் இவங்க ரெண்டு பேர், ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். அதாவது வந்து கீப் ஒர்க்கிங் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் தான் வண்டர்ஃபுல் கப்புள். கண்டிப்பாக, ஏன்னா படத்தை பார்த்த உடனே நம்ம வந்து பா புஷ்கர் ராயத்ரி கலக்கிட்டாங்கப்பா, எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம்னு நாங்கள் சொல்கிறோம். பட் as an individual ungalaudeya contributions enna enna appdin unga rendu perkum theriyum illaya. so pushkar inda idea kuduthaaru, inda scene ku gayathri idea kuduthaanga appindra vishayam unga rendu perku mattum dhaan theriyum. so neenga ovvorutharum avaroda ideas neenga solunga, avangaloda ideas neenga solunga, enna enna contribute pannirukanga inda scene ku nu avlo pirikkalam mudiyave mudiyadhu enna ellathukku oru scene oru idea oru character oru moment. ஒரு மேட்டர் இருக்குது, காயத்ரி தான் வந்து படத்துக்கு ஃபுல்லாக காஸ்டியூம்ஸும் டிசைன் பண்ணாங்க. ஸோ விஜய் சேதுபதி மாதவன் ஃபஸ்ட் அந்த கான்ஃபரண்டேஷன் சீன், அந்த இன்ட்ரோகேஷன் சீன் முடிகிற பாயிண்டில் வந்து ஸ்ரத்தா பிரியா கேரக்டர் வில் என்டர். ஸோ அதில் வந்து வாட் யூஆர் ட்ரைங் டு டூ இஸ், இவருக்கு மாதவனுக்கு வந்து ஒயிட், விக்ரமுக்கு வந்து ஒயிட், அண்ட் விஜய் சேதுபதிக்கு வந்து பிளாக், வேதா கேரக்டருக்கு பிளாக். நீங்கள் பிரியாவோட கேரக்டரோட சாரி பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் எக்ஸாக்ட்லி பிளாக் அண்ட் ஒயிட் இன் 50-50 ப்ரொபோர்ஷன். ஸோ தட் வாஸ் அ சாய்ஸ் விச் வாஸ் மேட் பை காயத்ரி அட் தட் பாயிண்ட்.